வணக்கம் நண்பா. எல்லாருமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் என்கிட்ட 100,000 இந்த 1.5 லட்சம்லாம் இல்லைப்பா, நான் எப்படிப்பா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஒரு 60,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லாங் ரைடுக்கு ஏற்றது இல்லை, இது ஒரு சிட்டி ரைடுக்காக மட்டும்தான். இதில் ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இருக்குது, ஒரு சில நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இருக்குது. இந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் ஆவான் இ ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 45,000 மார்க்கெட்டில் கிடைக்குது. இதில் 215 வாட்ஸ் BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டாரை பவர் பண்ணுறதுக்கு 48V 20 AH பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 6-8 மணி நேரம் ஆகுமா. இதோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 65 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதோட டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா வெறும் 24 கிலோமீட்டர் தான். இதோட டாப் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், இது ஓட்டுறதுக்கு லைசன்ஸ், ஆர்சி புக் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸோட இன்ஃபினிட்டி E1. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 45,99 ரூபா. இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் தான் இந்த E1 ஸ்கூட்டர் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 68,999 ரூபாய்க்கு தான் இந்த பைக்கை நீங்கள் வாங்க முடியும். சரி, பேட்டரி இல்லாமல் வெறும் வெஹிக்கிளை மட்டும் நான் வாங்கிட்டு போய் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வாப்பிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வாடகைக்கு வந்து இதோட பேட்டரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கம்பெனி சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1500 வாட்ஸ் BLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி சைஸ் பார்க்கும்போது 48V 39 AH பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது 85 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். மூணாவதாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்ஸோட ஃப்ளாஷ் அப்படிங்கிற வெஹிக்கிள் தான். இதோட விலைன்னு பார்க்கும்போது 46,640 59,640 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து LX VR LA அப்புறம் LX அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஸ்பீடு போகும். இதை ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது 85 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் 250 வாட்ஸ் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டாரை பவர் பண்ணுறதுக்கு 51.2V 30 AH லித்தியம் அயன் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் 25 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால இது ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஆவான் 10E. இந்த ஸ்கூட்டர் சிங்கிள் பேட்டரி பேக் அப்புறம் டுயல் பேட்டரி பேக்னு ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் பேட்டரி வேரியண்ட்டோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஆகும். இந்த டுயல் பேக் வேரியண்ட்டோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டராகவும் இருக்குது. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர். இதில் 800 வாட் BLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 56,900 மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி இந்தியாவோட அகாவா அப்படிங்கிற ஸ்கூட்டர் தான். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 62,499 மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பார்த்த இந்த 5 ஸ்கூட்டரில் இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இதில் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, LED இலுமினேஷன், ஜியோ ஃபென்சிங், USB சார்ஜிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அகாவா ஸ்கூட்டரில் 60V 27 AH பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீட் 25 கிலோமீட்டர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.